மேல்பாதி கிராமத்தில் நடந்த அந்த தீண்டாமை வன்கொடுமை என்பது கோயிலுக்குள்ள விட மறுத்தது என்பது ஒரு பெரிய அணினி. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பட்டாதாரி இளைஞன் உள்ளே போய் சாமி கும்பிடும்போது அவனை அடித்து விரட்டி அவனை வந்து சாதியை சொல்லி இழிவாக பேசி அவனை துரத்தப்பட்டிருக்காங்க, துரத்துறது அடிச்சிருக்காங்க. அவன் போய் காவலர்கிட்ட புகார் செய்கிறான். புகார் செய்யும்போது காவலர் புகாரை வாங்க மறுக்கிறாங்க. நீங்கள் கௌதமன் நீ பேசுகிறேன்னு கேட்குறீங்களே, கௌதமன் இப்படி பேசுகிற கௌதமன் தாழ்த்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதானே? கோயில் என்பது பொதுவும் சொல்லுது, ஆனால் இந்த கோயில் சம்மந்தமாக அந்த ஊர் கிராமத்தில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் பாலு பாட்டாளி சேர்ந்த வழக்கறிஞர் பாலு பேசுகிற பேச்சு என்பது அதுதான் வன்முறை தூண்டுற பேச்சுங்கிறோம். காமராஜர் அழைத்துட்டு போல, தேவர் தான் அழைத்துட்டு போனார், ஐயர் தான் அழைச்சிட்டு போனார். அப்ப இங்கே ராமதாஸ் அழைச்சிட்டு போற என்ன என்ன பிரச்சனை? பல்வேறு கோயில்கள் இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கு. அனைத்து கோயில்களுக்கும் உள்ள நுழையணும்ன்றதுதான் கோரிக்கையா இருந்தது, கோரிக்கையா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீ பார்க்கணும். இதை பார்க்காம அவர் அண்ணன் எழுச்சி தமிழ் பேசிட்டாரு, இவங்க வந்து கலவரம் தூண்டுறாங்க, தேர்தல் அரசியல் பண்றாங்க, ஓ சாதி புத்தி அப்படின்னு வருது. அவ்வளவுதான், இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு சாதி புத்தி இருக்கனால இந்த வேலையை செய்யற நீன தருமபுரி கலவரத்தை ஒட்டி உருவாக்குறாரு தலித் தலைவர் கூட்டமைப்புன்னு சொல்லி. அங்கே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? இன்றைக்கு இருக்கிற பிடி அரசகுமார் அதில் இருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதி சங்க தலைவர்களும் அதில் இருக்காங்க தலித் தலைவர் கூட்டமைப்பில். அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு இவர் என்ன பேசினாரு, என்ன தூண்டி விட்டார், எவ்வளவு வன்முறை கலாச்சாரத்தை வந்துட்டு தலித் மக்கள் மீது தாக்கத்தை உண்டாக்குறாரு. அது நீங்க இதைதான் வேறுபடுத்தி பார்க்கணும். விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக அரசியல் தொடங்கும் போது சாதி ஒழிப்பே தமிழ் தேச விடுதலை. வன்னியர் சங்கம் தொடங்கும் போது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. ரெண்டையும் பாருங்க. இவ என்ன எல்லாம் சொன்னா காங்கிரஸ் பண்ணிச்சுல, காங்கிரஸ் தானே இவ்வளவு சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே. நாங்களும் சொன்னா பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில இல்லை, அப்போ ஒரு திருத்தல் உருவாயிருக்கும் காங்கிரஸுக்கு. இனிமே திருந்தி மனநிலை மாற்றம் ஆகி அவர் அரசியல் பண்ணலாம் வருவாங்க, அது வேற. நீ இப்ப என்ன பண்ற? அப்ப இந்த அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு நீ மிரட்டுறியா? அப்ப காங்கிரஸ் பிடிச்சி நீயும் பண்ற. இன்று கௌதமன் கூட அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, விசிகாவையும் பாமகவையும் நீங்க பிரிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, இந்த இரண்டு சமுதாய மக்களுமே ஒன்றாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடே இன்று ஆளக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கலாம், நம்ம அந்த வாய்ப்பெல்லாம் தவறி விட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஒரு பொதுவான கேள்வி என்ன வருதுன்னா, தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு உயிர் பெற்று வளர்ந்து வரக்கூடிய இந்த சமயத்துல இந்த இரண்டு இனமும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் போது நான் ஒரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூட அண்ணன் திருமாவளவன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஒரு மாதமாக சமூக ஊடகத்தில் என்ன இருந்துச்சு? பத்து ரூபாய் பாலாஜின்னு போயிட்டு இருந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் பாலாஜின் போயிட்டு வந்துச்சு. என்ன காரணம்? அப்ப இவங்களுடைய திட்டமே வந்துட்டு ஒரு மாதமா திட்டம் போட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ன செய்யலாம்? ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம், நான் பாசுராக வீந்தேன். ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நினைத்தால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த வங்கி எண்ணிற்கு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் பங்களிப்பாக அளிக்கலாம். ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக நீண்ட நாளாக நம்ம சந்திக்கிறோம். உண்மையா? மேல்பாதி கிராமத்தில் நடந்த அந்த கோவிலுக்கு பூட்டு போட்ட விஷயமாக இருக்கட்டும், இன்று செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அதற்காக கண்டனங்கள் தெரிவிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே இன்று பேசுபொருளாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி கைதுக்கு முன்பாக மேல்பாதி கிராம விஷயத்தில் நம்ம பேசிட்டு வந்துடும். அதில் நடந்த பல்வேறு சர்ச்சை அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னு வைங்களா, இன்னைக்கு பூட்டு போட்டாச்சு, அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டாச்சு. அதை தொடர்ந்து இயக்குனர் கௌதமன் அவர்கள் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. பட்டியலின மக்களும் வன்னியர் மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடாது, அவங்க ஒன்றா இருந்துடக்கூடாது, அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டி இப்படி ஒரு பிரச்சனையே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் முதல்ல வைக்கிறாரு. உங்க தரப்புல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேல்பாதி கிராமத்துல நடந்த அந்த தீண்டாமை வன்கொடுமை என்பது கோயிலுக்குள்ள விட மறுத்தது என்பது ஒரு பெரிய அநீதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்துல சுற்றியுள்ள பல்வேறு கோயில்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் உள்ள நுழைய முடியல. ஆனால் மேல்பாதி கிராமத்துல அந்த கோயில் திரௌபதியின் கோயிலுக்குள்ள ஒரு தலித் இளைஞன் ஒரு பட்டாதாரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பட்டாதாரி இளைஞன் உள்ளே போய் சாமி கும்பிடும்போது அவனை அடித்து விரட்டி அவனை வந்து சாதியை சொல்லி இழிவாக பேசி அவனை துரத்தப்பட்டிருக்கான், துரத்துறது அடிச்சிருக்காங்க. அவன் போய் காவலர்கிட்ட புகார் செய்கிறான். புகார் செய்யும்போது காவலர் புகாரை வாங்க மறுக்கிறாங்க. மறுக்கும்போது அப்போ தான் அண்ணன் சிந்தனை செல்வரும் ரவிக்குமார் அவர்களும் அந்த ஊர் கிராமத்தில் போய் மக்களை விசாரித்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி வெளியூர் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த வன்னியரையும் குற்றச்சாட்டு சொல்ல, அங்கே ஒரு சில குறிப்பிட்ட வன்னியர்கள் அந்த பையன் மீத
எந்த பையன் புகார் கொடுத்தானோ கோவில் கூட மறுக்கிறாங்க இல்லையே, அந்த பையன் மீது பெண்ணை கேலி செய்தான் என்று ஒரு புகார் கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன்ல என்ன இருக்காங்கன்னா, நீங்க ஒரு பொண்ணை கேலி செய்தான் பெட்டிஷன் கொடுக்குறீங்களா, அந்த பையன் அதெல்லாம் தான் அடிச்சோன்னு சொல்லி இதை சொல்றீங்கள, எந்த பெண்ணை கிண்டல் பண்ணா, ஒண்ணு எந்த இடத்துல அந்த பெண்ணு கிண்டல் செய்யப்பட்டுச்சு, இப்படிலாம் புகார்ல இருக்கணும்ல, நேரம் இடம் யாரெல்லாம் எதுவுமே இல்லாம உடனே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா, அப்ப இப்படி ஒரு புகாரை கொடுத்து கவுண்டர் பெட்டிஷன் உருவாக்கி ஒரு என்ன சொல்றேன்னா, அந்த பையன் மேல ஒரு இழிவான குற்றச்சாட்டை கொண்டுறாங்க. இதைதான் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம். ஆனா இது பொய்யான குற்றச்சாட்டுன்ற பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா அப்புறம் கோயில பூட்டுறாங்க. நீங்க கௌதமன் நீ பேசுறது கேக்குறீங்கல்ல, கௌதமன் இப்படி பேசுற கௌதமன் தாழ்த்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதானே, திரௌபதியின் கோயிலுக்குள்ள நீங்க பூட்டை உடைச்சிட்டு தாழ்த்த கூட்டு போங்க, நீங்க போய் அதே என்ன பேசுங்க, நான் தாழ்த்தப்பட்டவங்க கூட்டு போறேன்னு பேசுங்க. அது இல்லாம நீங்க போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் பண்ணுகிறார்கள், இதுல வந்து ரெண்டு மக்களையும் மோத விட்டு வெடியை பாக்குறாங்கன்னா யார் மோத விடுறது, இல்ல தூண்டி விடுறதே வந்து இத்தனை நாளா அந்த கோவில் அந்த பிரச்சனையும் கிடையாது, இன்னைக்கு புதுசா பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம்ன்றது. இங்க மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள போக முடியலங்க. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி வட்டம் சேதுபுரத்துல கோயிலுக்கு போக முடியும், கோயில் பூட்டி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோயில் பூட்டி இருக்கு, கும்பகோணத்துல கோயில் பூட்டி இருக்கு, இப்படி பல்வேறு இடங்களில் கோயில் பூட்டி கிடக்குது. இந்த ஆதார செல்போன் வச்சிருக்கேன், ஆதார வச்சிருக்க காட்டுறேன், நானே கோயிலுக்கு போயிருக்கேன். அப்ப இது என்ன சொல்றோம்னா, எல்லா இடங்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை மறுக்கப்படும் போதுதான் நாங்கள் இதுல இருந்து வெகுண்டுல இருந்து போராட்டத்துக்கு வரோம். இப்போ கோயில் வந்து அது வன்னியர் பாத்தியப்பட்ட கோயில், வன்னியர் நிலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அந்த கோயில் எங்க இருக்கணும்னா தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். நீங்க பொது இடத்துல வைக்கக்கூடாது, ரோட்டில் வைக்கக்கூடாதுல, ரோட்டில் இருந்தால் ஏதாவது கோயில் சாமி விடுவாங்களா. இப்போ வடபள்ளி முருகன் கோயில் இருக்கு, அந்த கோயில் கட்டினது யாராவது ஒரு நான் ஒரு அரங்காரங்களை இருப்பார், அரங்காரக்குள்ள இருப்பார், அதனால ரோட்டில் போய் சாமி போக முடியுமா. ராஜராசன் ராஜராசன் கட்டினதான் பெரிய தஞ்சை பெரிய கோயில், அதுக்காண்டி அவங்க குடும்பம் அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க கோயிலில். பாண்டிய மன்னன் கட்டினதான் மீனாட்சி கோயில், அந்த குடும்பம் அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க கோயிலில். நீங்கள் கோயிலை நாங்கள் தான் கட்டணுங்கிறதே தப்பு. ஒரு பொதுவான ஒரு கோயிலை சாமியை நாங்கள் தான் வச்சோம், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய வன்கொடுமைங்கிற. இல்லை அவங்க யதார்த்தத்தை சொல்றாங்க, இதுக்கு செலவு பண்ணோம், அந்த இடம் கொடுத்தோம், இந்த கோயில் கட்டணும், நம்ம தான் இதுக்கு அவர்களுக்கு பாத்தியப்பட்டது, எல்லா செலவுகளையும் நம்ம தான் செய்துட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. கிளைம் பண்ணலாங்க, இந்த தப்பு கிடையாது. ஆனால் கோயிலில் அது பொது இல்லை, சட்டம் என்ன சொல்லுது, கோயில் என்பது பொதுன்னு சொல்லுது. ஆனால் இந்த கோயில் சம்மந்தமாக அந்த ஊர் கிராமத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் பாலு பாட்டாளிக்கு சேர்ந்த வழக்கறிஞர் பாலு பேசுகிற பேச்சு என்பது அதுதான் வன்முறை தூண்டுற பேச்சுங்கிறோம். இந்த மரபை, இந்த கோவிலுடைய மரபை யார் உடைத்தாலும் அதை நாம் ஹைகோர்ட்டு போயாவது சுப்ரீம் கோர்ட்டு போயாவது கட்டணம் இல்லாமல் இந்த வழக்கை நான் நடத்தி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் தூண்டி வருது. மரபு எந்த மரபு உடைக்கணும், இங்க இருக்கிற சாதி வர்ணாசிரம மரபு உடைக்கிறது தான் போராடுறோம் விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப அந்த மரபை நீ பாதுகாப்பியா? இல்ல சிலருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்கும், அவர்கள் குலதெய்வர் கோயிலுக்காக வருவாங்க, பொங்கல் வைப்பாங்க, போவாங்க அப்படிங்கிற போது. திரௌபதி அம்மன்ங்கிற தெய்வம் என்பது கடவுள் என்பது வன்னியருக்கு மட்டும் பாத்தியப்பட்டதா? இன்னைக்கு பறையர் மக்கள் கும்பிடுறாங்கல்ல பல்வேறு வட மாவட்டத்தில், இன்னைக்கு செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல திரௌபதி அம்மன் தாழ்த்து ஒன்று கும்பிடுறாங்க. நீங்க திரௌபதி அம்மன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போற எங்க கோயில் என்ன நியாயம்? இதுதான் எனக்கு எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. திரௌபதி அம்மன் ஒரு படம் எடுத்தாரு, ஒரு இயக்குனர், அதுக்காண்டி வன்னியருக்கு தான் அந்த தெய்வம்னா இது என்ன நியாயம்? தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் திரௌபதி அம்மனை கும்பிடுறாங்க, வழிபாட்டுல இருக்காங்க. இது இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் பூட்டு போடுறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. பூட்டு போடுறதுக்கு பதிலாக அரசாங்கம் தங்கிட்ட காவல்துறை இருக்கு, காவல்துறை கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம், ஏன் கோவிலுக்குள்ள விட மாட்டுற அப்படின்னு கேட்டு உள்ள அவங்க காவல்துறையினரே பாதுகாப்போட உள்ள போயிருந்திருக்கலாம், என்ன சிக்கல் அங்க ஏற்படும்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, அரசாங்கம் பீஸ் கமிட்டி போடுது. பீஸ் கமிட்டி போடும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் வந்து அந்த பீஸ் கமிட்டி கலந்துக்கிறாரு. அதே பீஸ் கமிட்டி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் கலந்துக்கிறாங்க. அப்ப பாட்டாளி கட்சியுடைய சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, எம் சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள கோயிலுக்குள்ள அழைத்து போறது சரி என்று பீஸ் கமிட்டி கையெழுத்து போடுறாரு. அவங்க கோயிலுக்குள்ள போறது சரிதான் கையெழுத்து போடுறாரு. அப்ப இப்படி ஒரு கையெழுத்து போட்டுட்டு இதை மருத்துவர் தான் போட சொன்னார் ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி வெளியே பிரஸ் மீட்டை பாக்குறாரு. இப்படி பார்த்துட்டு வந்துட்டு பாமக பாலு வழக்கறிஞர் பாலு வந்து மக்களிடம் பேசுறாரு மறுநாள் இரவு. அப்ப இது என்ன நாடகம்,
கையெழுத்து போட சொல்லிட்டு இங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கறது. அப்ப என்ன நாடகம் ஒண்ணு, ரெண்டா வந்துட்டு கோயிலுக்குள்ள அழைத்து போறது அரசுடைய நடவடிக்கை கூட இருக்கணும், இருக்கணும், செய்யணும், செய்திருக்கணும். ஆனால் ஒரு இரண்டு மக்களுக்கான சுமூக உறவு வந்து நான் செய்வோம்னு கூட அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மக்களை யார் அழைத்து போகணும்? கௌதமன் அழைத்து போயிருக்கணும், ராமதாஸ் அழைத்து போயிருக்கணும், அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டு போயிருக்கணும் மக்களை. ஏனென்றால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எல்லாரும் சொல்லுவாங்க மீனாட்சி கோயில்ல ஆலய வழிபாட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து போனார், வைத்தியநாத ஐயர் அழைத்து போனார் சொல்றாங்க. அப்ப முத்துராமலிங்க தேவர் அழைத்து போனார் தாழ்த்தப்பட்ட மக்களை, கக்கன் அழைத்து போல, காமராஜர் அழைத்துட்டு போல, தேவர் தான் அழைத்துட்டு போனாரு, ஐயர் தான் அழைச்சிட்டு போனாரு. அப்ப இங்கே ராமதாஸ் அழைச்சிட்டு போற என்ன என்ன பிரச்சனை? தலைவர் எழுச்சி தமிழர் தான் அங்க போய் மக்களை கூட்டு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு சொல்றது தவறான வார்த்தையா இல்லையா? சில பேர் அதை வன்முறைக்கு வித்துடும். விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு மேல் பாதிக்காவது போகல. ஏன் போகல? இன்னொரு வன்முறை வெடிக்க கூடாதுன்னு இருக்க, இரண்டு தரப்பு மக்களும் வந்து சுமூகமா இருக்கணும், அந்த மக்களுக்கு ஒற்றுமை வரணும் தான் நாங்க போகாம இருக்கோம். ஒண்ணு, ரெண்டாவது நாங்கள் நடத்தின ஆர்ப்பாட்டம், ஒன்பதே நடத்தின ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க விழுப்புரத்தில் நடத்துறதை திட்டமிட்டு இருந்தோம் முத. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் தான் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒரு பதத்தை துண்டு பண்ண வேணாம், அதெல்லாம் சென்னையில் தலைமையில் நடத்துவோம் அப்படின்னா வள்ளூர் கூட நடத்துறோம். அதற்கு என்ன காரணம்னா, மேல்பாதி கிராமம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் 500 மேற்பட்ட கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியல, பல்வேறு கோயில்கள் இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கு. அனைத்து கோயில்களையும் உள்ள நுழையணும்ன்றது அங்கே கோரிக்கையா இருந்தது, கோரிக்கையா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீ பார்க்கணும். இதை பார்க்காம அவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பேசிட்டாரு, இவங்க வந்து கலவர தூண்டுறாங்க, தேர்தல் அரசியல் பண்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தேர்தல் அரசியல் பண்ணுவதற்கு இதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செஞ்சுதான் நாங்க தேர்தல் அரசியல்ல ஓட்டு வாங்குற தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. ஆனா அவர் மீது, திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டு? ஒரு சமுதாயத்தையே வந்து குறை சொல்றாரு, ஜாதி சாதி வெறி பாத்தியா, அந்த சாதி திமுரு, சாதி புத்தி அப்படிங்கறத சொல்லி. சாதி திமுருன்னு சொல்றது தப்பா? சாதி புத்தி, சாதி புத்தி அப்படிதான் யோசிக்கும் அப்படின்றது, அது ஒட்டுமொத்த அந்நிய சமுதாய மக்களையுமே காயப்படுத்துவதாக பதிவு பண்றாங்க. அவர் என்ன பேசுறாருன்னா, ஒரு சட்டம் படித்தவர் வழக்கறிஞர், என்ன ஒரு சட்டம் படித்தவனே போய் அந்த மக்கள்கிட்ட வன்முறையை தூண்டுற மாதிரி ஹைகோர்ட் போனாலும் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு, ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. இது இது எளிய மக்களை ஏக்கிற வேலை, சாதாரண எளிய வன்னிய குடிகளை, வன்னியர் மக்களை ஏமாற்ற வேலை, வன்னியர் இளைஞர்களை தூண்டிவிட வேலை வன்முறைக்கு அப்படின்னு பேசுறாரு. அப்படி பேசும்போது ஒரு சுலோல வந்துருது, ஓ சாதி புத்தி அப்படின்னு வருது, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு சாதி புத்தி இருக்கனால நிலை செய்யற நீ. பாட்டாளி கட்சி பாலுக்கு சட்டம் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சில் இருக்குன்ற அந்த அறிவே இல்லாம தானே நீ போய் மக்களை தூண்டி விடுற, இதுதான் சாதி வெறின்னு சொல்றான், இதுல என்ன தப்பு இருக்கு? ரெண்டாவது நீ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நேற்று கூட வந்து அவர் மறுப்பு சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய வயது இளையவரா தான் பாலா இருப்பாரு, தன் தம்பி தான், ஆனா இருந்தாலும் நான் அப்படி உரிமையில் பேசினது எனக்கு வருத்தம் அளிக்கும்னு சொல்லியிருக்காரு. இதோட பண்பு வேணுமாங்க? ஒரு நல்ல பண்பு தானே வருத்தம் தெரிவிக்கிறார்ல, பொது மேடையிலே மதுரையில் வருத்தம் தெரிவிச்சாரு, நேற்று தொலைக்காட்சியில் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனத்திற்கு பிறகுதான் வருத்தம் தெரிவிக்கிறாரு. கண்டனத்துக்கு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டனம் பேசுறீங்க, கண்டனம் விமர்சனம் பண்றீங்க, விமர்சனம் பண்ணியும் ஒரு ஒரு மன்னிப்பு கேட்கிறாருன்னா எவ்வளவு பெருந்தன்மை. நாங்க ஒத்துக்கிறோங்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டிருக்காரு. வயதில் மூத்தவரை நான் ஒரு ஒருமையில் பேசிட்டேன், ஒரு இளையவரை பேசிட்டேன், வருத்தம் தான், என்னோட வயது கம்மியா கூட இருக்கலாம், இருந்தாலும் நான் பேசக்கூடாது, எனக்கு வருத்தம் அளிக்கும்னு சொல்றாரு. இதுதானே சமூகத்தை உறவை உண்டு பண்றது, இதுதானே சமூகத்துக்கு இணக்கத்தை உண்டு பண்றது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இல்ல, இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். விசிகாவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், ஒரு காலத்துல ஒன்றாக ஒன்றிணைந்து ஒரே அரசியல்ல பயணித்த கட்சிகள் இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்குதுன்னா அதற்கு ஒரு ஒரு சக்தி உள்ள போந்து விளையாண்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படும் போது, எந்த சக்தி? ஏதோ ஒரு சக்தி, திராவிட சக்தின்னு வெளிப்படையாக சொல்றாங்க. திமுக தான் அதை உடைச்சதுன்னு வெளிப்படையாக, அதுக்கு முழு காரணமே ராமதாஸ் நான் சொல்றேன். நீங்க தந்தை பெரியார் என்ன செஞ்சாருன்னா, பிராமணர் அல்லாதவர் குட்டை உருவாக்குனார் பெரியார். ஆனால் ராமதாஸ் என்ன செஞ்சாரு தெரியுங்களா, தலித் அல்லாதவர் குட்டை உருவாக்குனார். நீங்க தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு எப்ப உருவாக்குனாரு? இளவரசன் திவ்யா, இளவரசன் மரணத்துக்கு பிறகு திவ்யா இளவரசன் காதல் ஒட்டி தருமபுரி கலவரத்தை ஒட்டி உருவாக்குறாரு தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு சொல்லி. அங்கே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க?
இன்றைக்கு இருக்கிற பிடி அரசகுமார் அதுல இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதி சங்க தலைவர்களும் அதுல இருக்காங்க. தலித் அல்லாத கூட்டமைப்புல அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு இவர் என்ன பேசினாரு, என்ன தூண்டி விட்டாரு, எவ்வளவு வன்முறை கலாச்சாரத்தை வந்துட்டு தலித் மக்கள் மீது தாக்கறத உண்டாக்குறாரு. அது நீங்க காலம், அது இந்த காலத்துக்கு பொருந்து, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். கடந்த காலம் பத்தாண்டு காலம் கிடையாது, சும்மா அஞ்சாண்டு காலம் தான், 2011 தானே. அதான் பத்து வருஷத்துல எவ்வளவோ மாறி இருக்கு. நீங்க கூட கூட்டணியில ஒரு இடத்துல இருந்தீங்க, இப்ப ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சரி, நம்ம ரெண்டு சமூகமும் ஒன்று இணைவு இருக்கு, இரண்டு தலைவர்களும் ஒன்றாக பேசி அமர்ந்து அது ஒரு சுமூக முடிவு எட்டுவதற்கான ஒரு முயற்சி ஈடுபடலாங்க. ராமதாஸ் மூளையில இருக்கிற அனைத்தும் அழுக்கு புத்தி. ராமதாஸ் மூளையில இருக்குல்ல, அது அத்தனையும் அழுக்கு புத்தி, அழுக்கு படிந்த சாதி வெறி புத்தி தான் அவருக்கு இருக்கு. நான் பயங்கரமா சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கும் எந்த இடத்திலையும் மருத்துவர் ராமதாஸை தரக்குறையா பேச மாட்டார். ஆனால் நாங்கள் தான் அரசியலுக்கு கூட்டு வந்தோம், நாங்கள் தான் அடையாளப்படுத்தணும் அப்படின்ட்டு எவ்வளவு மோசமா பேசுறோம் தெரியுமா. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சுயம்பாக வளர்ந்து வர கட்சி. அப்ப நாங்க தான் வளர்த்து விட்டோம்னு யாரும் சொல்ல முடியும். அரசியல்ல தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர் இன்னொரு தலைவர் எப்படி பேசுவாங்க, திருப்பி ஒன்னா சேர்ந்துப்பாங்கன்றதை நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ரெண்டு சமூகமும் ஒன்னா இணையணும் போது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்க வேண்டிய. விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கும் போது சாதி ஒழிப்பை தமிழ் தேசிய விடுதலையும் தொடங்குறோம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது எப்படி இருந்துச்சு, பன்னியர் சங்கமா இருக்கு. பன்னியர் சங்கம் என்ன வார்த்தை வைக்குது, என்ன முழக்கம் வைக்க தெரியுங்களா, பன்னியர் ஓட்டு அந்நியருக்கில்லைன்னு முழக்கம் வைக்கிறாங்க. பன்னியர் ஓட்டு அந்நியருக்கில்லை அப்படின்னு முழக்கம் வச்சு வராங்க. நீங்க இதான் வேறுபடுத்தி பார்க்கணும். விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக அரசியல் தொடங்கும் போது சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை, பன்னியர் சங்கம் தொடங்கும் போது பன்னியர் ஓட்டு அந்நியருக்கில்லை, ரெண்டையும் பாருங்க. இன்று கௌதமன் கூட அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, விசிகாவையும் பாமகவையும் நீங்க பிரிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, இந்த இரண்டு சமுதாய மக்களுமே ஒன்றாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடே இன்று ஆளக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கலாம், நம்ம அந்த வாய்ப்பெல்லாம் தவறி விட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஒரு பொதுவான கேள்வி என்ன வருதுன்னா, தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு உயிர் பெற்று வளர்ந்து வரக்கூடிய இந்த சமயத்துல இந்த இரண்டு இனமும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் போது நான் ஒரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூட அண்ணன் திருமாவளவன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. நாங்க முதலமைச்சரா வேட்பாளர் வரணும், அதிகாரத்துக்கு முதலமைச்சரா வரணும் அப்படின்ற நோக்கம்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இல்லை. இங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அறிவியலும் வளர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையின் இலக்கு. அடுத்த தலைமுறையை ஒரு அரசியல் தலைமுறையா உருவாக்கணும் அப்படிதான் என்னுடைய இலக்கு நோக்கி பயணிக்கிறோம். அதுல இடையில வந்து இந்த சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலையும் நான் பங்கெடுக்கிறோம் ஒன்று. ஏனென்றால் அதிகாரத்தை மட்டும் நோக்கம் இருந்தா இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மத்திய அரசோடு அமைச்சராக இருப்பார், இந்த மத்திய அரசோடு அமைச்சரகத்தில் இருப்பார். அவர் அதிகாரத்தை நோக்கி எந்த இதுவும் கிடையாது, நாங்க ஒன்றும் ராமதாசன் கிடையாது, அதிகாரத்தை சுவைச்சுக்கிட்டே இருக்கணும்ட்டு. இப்ப அவருடைய அரசியல் அனாதையானவங்களை தான் ஏதாவது பண்ணி தன்னை அரசியல் அடையாளப்படுத்திக்கலாம்னு ராமதாஸ் துடிக்கிறாரு, பாமக துடிக்குது. அது திமுகவா அதிமுகவான்னு சொல்லி ரெண்டு பக்கம் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா. இடைத்தேர்தலில் இந்த கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்ல முடியல பாமகால, பாட்டாளி மக்கள் கட்சியால இடைத்தேர்தலில் இந்த கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம் ஈரோட்டில் சொல்ல முடியாத சூழலை பாமக அனாதையா இருக்கு. பெண்ணகரத்தில் இரண்டு இடத்துல இரண்டு இடத்துல வந்தாங்க இடைத்தேர்தலில், இந்த இடத்துல வரவே சொல்லவே முடியல பாமக சொல்லவே முடியல. அப்ப என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் மக்கள் இருந்தே அம்பலப்பட்டு போச்சு, அவங்களே வன்னியர் மக்களே பாமக ஏத்துக்கல. இன்னைக்கு வேலுமுருகன் பின்னாடி வன்னியர் மக்கள் திரண்டுட்டு இருக்காங்க இளைஞர் புறம். அப்ப நீங்க அந்த மக்களை எவ்வளவு நாளா ஏமாத்த முடியும். நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் எதிராக நினைக்கிற ஒழிய வன்னியர் மக்களை எதிராக நினைக்கவில்லை. விடுதலை சிறுத்தின் கட்சி தலைவர் எழுச்சி தம்பர் அண்ணன் அவர்கள் வன்னியர் மக்களை எங்கேயும் புண்படுத்துற மாதிரி எங்க இடத்துலையும் பேச மாட்டாரு. ஏனால் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில் பல்லாயிரக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் தான் இருக்காங்க, பாலாஜன. அதனால நாங்கள் என்னைக்கும் வன்னியருக்காக எதிராக அரசியலை செய்ய மாட்டோம், அப்படி செய்கின்ற அரசியலை தலைவர் எழுச்சி தமிழரும் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை எதிராக பார்க்க புத்தி தான் அந்த அந்த புத்தி என்னன்னா சாதி புத்தின்னு சொல்றோம். பாமகிறது சாதி புத்தின்னு சொல்றோம், வன்னியர்னு சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி தான் சாதி புத்தி இருக்குள்ளிய, வன்னியர் மக்களுக்கு சொல்லவே இல்லை. இதுதான் எங்க நிலைப்பாடு. சில நேரங்களில் வன்னியர் கட்சி தான் பாமகன்னு சொல்லும் போது அப்புறம் அது அப்படித்தானே பொறுப்பு. வேலுமுருகன் கட்சி, ராமமூர்த்தி என்ன கட்சி,
வேலுமுருகன் என்ன கட்சி, ராமமூர்த்தி என்ன கட்சி, பாமக வெளிப்படையா வன்னியர் கட்சி தானே பேசிட்டு இருக்காங்க. அதனால அந்த 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 கோணத்துல அப்படி பார்க்க முடியாது. நீ வன்னியருக்கு அவரு அத்தாரிட்டியா, ராமதாஸ் பாட்டாளி கட்சி வன்னியருக்கு அத்தாரிட்டியா? இன்னைக்கும் வன்னியர் மக்களுக்காக பல்வேறு இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் உருவாயிருக்கு. சுப இளவரசன் இருக்காரு, வேல்முருகன் இருக்காரு, ராமமூர்த்தி இருக்காரு, பட்டியல் போட்டே போலாம். இன்னைக்கு வன்னியர் மக்களுக்கான அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இங்க வந்து நம்ம வந்து அந்த பிராண்ட அங்கீகாரம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. இது செந்தில் பாலாஜி அமைச்சராக மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தால் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. கூட்டணி கட்சியில திருமாவளவன் அவர்கள் இதை வந்து எதிர்த்து கண்டன அறிக்கையும் விட்டிருக்காரு. என்ன பிரச்சனைனா, இதே செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் அதிமுக இருந்தபோது அவர் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் முன் வச்சாரு. இன்னைக்கு கூட்டணியில வந்தவொடனே எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி இருக்காரு. கண்டனமும் இந்த பக்கம் தெரிவிக்கப்படுது. என்ன என்ன முரண்றதுல செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். 2014-15 அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த கையாடல் பிரச்சனை, வேலை வாங்கி தருவதாக கையாடல் பிரச்சனை நடந்தது. இப்போது செந்தில் பாலாஜி திமுகவுடைய முக்கிய அமைச்சராக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், முக்கிய அமைச்சராக இருந்தார். கொங்கு மண்டலத்தில் மேற்கு மாவட்டங்களில் ஒரு வலிமிக்க ஆளுமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய களப்பணியாளர் இருந்தார். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கைது நடவடிக்கை என்ன காரணம், அவர் கையாடல் பண்ணாரு 2014-ல் விஜயபாஸ்கர் என்ன பண்ணாரு, தங்கமணி வேலுமணி எடப்பாடி ஆச்சு என்ன பண்ணாங்க, எடப்பாடி என்ன பண்ணாரு, இவ்வளவு குற்றச்சாட்டு ஊழல்கள் அவருக்கு செய்யவே இல்லையா? இருக்கு குற்றச்சாட்டு, இருக்கு எடப்பாடி மேலும் குற்றச்சாட்டு இருக்கு, தங்கமணி வேலுமணி மேலும் குற்றச்சாட்டு இருக்கு, விஜயபாஸ்கர் மேல அவர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணி அவர் இந்த மாதிரி நிறைய நேரம் உட்கார வச்சு அவரை வேர்க்க விட்டு அழுக விட்டு கையெழுத்துல வாங்கிட்டு போனதெல்லாம் இருக்கு. அவர் வீட்டு டைரியில எடுத்துட்டு போய் இன்னைக்கும் வச்சிருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜி காரணம் பண்ண காரணம், திமுக இவ்வளவு அமைச்சர் இருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜி காரணம் பண்ண காரணம்னா, மேற்கு மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வேரூண்ட முடியாமல் தவிக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் மேற்கு மாவட்டத்தில் கரூரை சேர்ந்தவர். வருகின்ற நாடாளுமன்றத்தில் 2024 கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதிகளில் நாடாளுமன்றம் எப்படியா வென்றெடுக்க வேண்டும் என்றால் இங்க ஒரு ஆளுமையான லீடர்ஷிப் திமுக செந்தில் பாலாஜி, அவர் ஒரு வழி பண்ணாதான் நம்ம அரசியல் பண்ண முடியுங்கிறது அண்ணாமலை ஓபனாக அமித்ஷா பேசியிருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக நீ நல்லா பார்க்கணும், இந்த வழக்கு கைது பண்ணது வேற, ஒரு மாத காலமாக சமூக ஊடகத்தில் என்ன இருந்துச்சு, 10 ரூபா பாலாஜின்னு போயிட்டு இருந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் பாலாஜின்னு போயிட்டு இருந்துச்சு. என்ன காரணம், அப்ப இவங்களுடைய திட்டமே வந்துட்டு ஒரு மாதமா திட்டம் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ன செய்யலாம், மேற்கு மாவட்டத்துல ஒரு ஆளுமிக்க லீடர்ஷிப்பை காலி பண்ணணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் 2021 மேற்கு மாவட்டத்துல தான் அதிக அதிமுக எம்எல்ஏ. ஆனா உள்ளாட்சி தேர்தல் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க மேயர்ல இருந்து உள்ளாட்சி பிரதிநிதியில இருந்து எல்லாமே திமுக தலைகளா மாறிடுச்சு. அப்ப அதே தலைகளா வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கை கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை செந்தில் பாலாஜி பெற்றுத்தருகிறேன் என்று முதலமைச்சருக்கு வாக்குறுத்திருக்காரு. ஆகையால இது உளவுத்துறை அமலாக்கத்துறை எல்லாம் சேர்ந்து அவரை வந்து இவங்க முடக்குவதுதான் நோக்கம். இப்ப முடக்குவதற்கான நோக்கத்தை எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்க இந்த நேரத்துல காலையில. அப்ப என்ன காரணம்னா, அவரை அந்நியப்படுத்தணும், திமுக இருந்து அந்நியப்படுத்தணும், அவர் வந்து ஒரு குற்றவாளின்னு காட்டணும். இது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இது தமிழகத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிற அத்தனை கட்சிகளையும் கைது செஞ்சிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒடிசால ஒரு ஆள் கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து அகில இந்திய அளவுல எதிர்கட்சிகள், ஏன்னா வந்து வர June 23 பாட்னால பீகார்ல எதிர்கட்சிகள் கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தை எப்படியாவது தடுக்கணும். அப்ப எதிர்கட்சிகள் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கணும். அந்த அச்சத்தின் மூலம் பாஜக தமிழகத்தில் தன்னுடைய அரசியலை கால் பதிக்கணும். இதுதான் நோக்கம். நோக்கம் அப்படியாக இருந்தாலும் நம்ம தவறு செய்யாம இருந்தோம்னா நம்ம மேல யாரு கைய வைக்க போறாங்க? ஏங்க பாஜக உத்தம புத்திரமா இருக்கியா? பாஜக திருநங்கை ஐக்கியம் இருக்கா, ஊழல் வாதிருக்கா, குமாரசாமி செய்யலையா? பாஜக முதலமைச்சர் குமாரசாமி செய்யலையா? கர்நாடகால இவங்க யாரு செய்யல ஊழல்? அண்ணாமலை சுத்தி நிக்கிறவங்களும் யாரு?
ஆர்வத்துலான ஒரு கம்பெனி, சீட்டு கம்பெனி, அந்த சீட்ல கொள்ளையடிச்சு சுத்தி நிக்கிறா இவர ஊழல் அண்ணா அண்ணாமலை உத்தம புத்திரனா அவர் சுத்தி நிக்கிறவங்க திருடனா நிக்கிறான். முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்க, அதிகார துஷ்பிரயோகம் கண்டிப்பாக உண்மை. நீங்க சிபிஐயை இனிமே தமிழகத்தில் கேட்டுதான் நுழையண்டு சிஎம் அறிக்கை என்ன காரணம் எப்படி வந்துச்சு, இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு. நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு 99-96 வரைக்கும் ஊழல்வாதி அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல, அவர் சொன்னார்ல, அவர் சொன்ன உடன் அதிமுக ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு, எதிர்வினை கடுமையா இருந்து என்ன இருந்துச்சு எதிர்வினை. ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, ஏங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் நான் சொல்றேங்க. அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஈவி கே சிலங்கவன் ஒரு பொது மேடையில பேசிட்டாரு, அந்த அம்மாவை ஒரு பத்திரிகை பிரஸ் மீட் அவர் சொல்லிட்டாரு, அவரை வீடு அடிச்சாங்க இல்லையா, சோடா பாட்டில் வீசாங்க இல்லையா, அவரை மதுரையில் வழக்கு போட்டு கண்டிஷன் எடுத்து போட்டப்ப அங்க அடிச்சா அடிக்கலையா, எவ்வளவு அழகு வச்சாங்க ஈவி கே சிலங்கவனை. ஒண்ணு சுப்பிரமணிய சாமி அந்த அம்மா தவறா பேசிட்டாரு, இந்த ஊழல் வழக்கெல்லாம் கொண்டு போய் போட்டாரு கோர்ட்ல போட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ரோட்ல முட்டை வீசலையா அதிமுக. இந்த முறை வன்முறை இல்லாம ஒரு ஒரு அடக்கி வாசிக்கிறாங்க, அமைதியா வாசிக்கிறாங்க. கட்சியா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எடப்பாடிக்கு வந்துடக்கூடாது, தங்கமணி வேலுமணிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அமைதியா வாசிக்கிறாங்க. இல்ல நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்குன்ட்டு பகிரங்கமா விமர்சனம் தான் கொடுக்குறேன். நாவடக்கங்கிறது வார்த்தை தானங்க, வாயின் வலிக்கா போகுது சொல்றதுக்கு. அதே அதிமுக தொண்டை நீ கொதிச்சு போயிருக்கான், இதே ஊழல்வாதி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி திமுக யாராவது பேச்சாளர் பேசிட்டு விடுவாங்களா, மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போயிடுவாங்களா, அண்ணாமலைன்னு அமைதியா இருக்காங்க. கூட்டணி இருக்கிறதுனால சரி ஏன்பா அவர் பேசிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியே வேணாம்னு சொல்றாங்களே அதிமுக தரப்புல. ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, சிவி சண்முகம் கூட்டணியே கிடையாதுங்கிறாரு. அண்ணாமலை தமிழக அரசியலில் தன்னை மிகப்பெரிய ஒரு சக்தியாக காட்ட நினைக்கிறாரு, அது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தமிழக அரசியல் சூழல் என்பது வேறு, அண்ணாமலை நினைக்கிறது வேறு. சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில என்ன மாதிரி, இப்போ பாஜக இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் உள்நோக்கத்தோட செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்றீங்க, 2024 பிறகாக ஒருவேளை பாஜக வெற்றி பெறும் பட்சத்துல நீங்க சொன்ன எதுவுமே வந்து மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நான் 2024 நாடாளுமன்றத்தில் பாஜக வெற்றி பெறாது, அது உறுதியா சொல்றேன். தமிழக அரசியல் மட்டுமில்ல இந்திய அரசியல்ல அது பெரிய டிராபிக் இருக்கு, வர முடியாது. ஆனால் அவர்கள் என்னென்ன யுத்தி எல்லாம் கையில் எடுக்கலாம், தேர்தல் கமிஷனை வச்சு, அமலாக்கத்துறை வச்சு, சிபிஐ வச்சு என்னென்ன யுத்தி எல்லாம் கையில் எடுக்கலாம்ன்றது இப்போ திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தின் வெளிப்பாடு செந்தில் பாலாஜி கை. இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அமைச்சர்கள்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள், கண்டிப்பாக குறிவிக்கப்படுவாங்க. இவங்க அவங்க என்ன, இந்த இயக்கங்களை பாஜக எதிரான உள்ள கட்சிகளை இயக்கங்களை முடக்குவது தான் அமித்ஷாவுடைய திட்டம். குறிப்பாக அமித்ஷா வந்து தமிழக அரசியலில் முக்கிய கவனம் செலுத்துறார். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு தமிழரை பிரதமர் ஆக்குறேன் அப்படின்றாரு. அப்போ மோடி பிரதமர் இல்லை, தெரிஞ்சு போச்சு. ஒரு தமிழரை பிரதமராக கொண்டு வரதுக்கு பாடுபடுங்கள் சொல்றாரு. அப்போ மோடி பிரதமர் இல்லை, முடிஞ்சு. அப்ப தமிழரே பிரதமர் ஆக்குறனா இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு? அப்ப தென் மாநிலங்கள்ல அவங்க குறி வைக்கிறாங்க. ஏன்னா தென் மாநிலங்கள்ல கர்நாடகாவை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கையில் எடுத்துட்டாங்க, மற்ற கேரளாவை சிபிஐ இடது கையில் வச்சிருக்காங்க. தென் மாநிலங்களுக்குள்ள பாரதிய ஜனதா நுழைய முடியல. அப்ப இதன் மூலியமா வந்து ஒரு தமிழரை பிரதமராக நாடகத்தை போட்டு நாம இதெல்லாம் அரசியல் பண்ணுவோம், இந்த ஓராண்டுல ஒரு 6 மாசம் தான் பண்ணலாம்ல, நெருக்கடி கொடுக்கலாம்ல, ஏன்னா நெருக்கடியை கொடுத்து 2-3 கட்சியை வளர்ச்சி போட்டுக்கலாம், அடிமை ஆக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற சில சின்ன சின்ன கட்சி சாதி சங்கத்தெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்ப இருக்கிற 2-3 கட்சி தான் இருக்கு, அந்த கட்சியை முடிச்சுட்டா போதும் கூட்டணிக்குள்ள. ஏன்னா பாஜகோட கூட்டணி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் தயாரா இல்ல. இல்ல திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு இல்லையா, ஏன் வாய்ப்பு அமைந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு ஒரு மேடையிலே பேசினார் இல்லையா. அது என்ன வார்த்தைக்கு சொன்னாரு, நீங்க வேற அது சொன்ன வார்த்தை வேற, இது வேற, சனாதன அரசியலை கைவிட்டால் கைவிட்டால் ஒருவேளை கை விட்டுறாங்க அவங்க எப்படி விடுவாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு RSS விடுமா, கைவிடுமா? நீங்க அது சும்மா நாங்க என்ன சொன்னோம், கோட்பாட்டு சொல்றோம், சனாதன கோட்பாட்டை கைவிட்டால் கூட்டணி வைப்போங்கிறோம். அதனால வந்துட்டு அவர்கள் சனாதனத்தில் ஊறி போயிருக்கார் என்பதை அடையாளப்படுத்துறோம். அதனால பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு 5-6 சீட்டு பிடிச்சிருவோம், கோவை திருப்பூர் அப்படி இடங்கள், கன்னியாகுமரி திருச்சி இதெல்லாம் அவங்க மெயினாக பிடிக்கிற ஏரியா,
அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அதுக்காக முன்னாள் அமைச்சர்களையும் வழக்கில் போடுவாங்க, இன்னால் அமைச்சரையும் பிடிப்பாங்க. இல்ல பாஜக மட்டும் நம்ம குறை சொல்றோம், காங்கிரஸும் இதே வேலையை தானே செய்தது. காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது அதுவும் இந்த மாதிரி தான். இப்ப என்னன்னா அவங்க பண்ணாங்களே இவங்க பண்றாங்களே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அவன் பண்ண தப்பு ரைட்டு, அதே தப்பு நீ பண்ணுவியா கேள்வி அதான். இவ என்ன எல்லாரும் சொன்னா காங்கிரஸ் பண்ணிச்சுல, காங்கிரஸ் தானே இவ்வளவு சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே. நாங்களும் சொன்னா பத்தாண்டுகளை காங்கிரஸ் ஆட்சியில இல்லை, அப்போ ஒரு திருத்தல் உருவாயிருக்கும் காங்கிரஸுக்கு, இனிமே திருந்தி மனநிலை மாற்றம் ஆகி அவர் அரசியல் பண்ணலாம் வருவாங்க. அது வேற. நீ இப்ப என்ன பண்ற, அப்ப இந்த அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு நீ மிரட்டுறியா, அப்ப காங்கிரஸ் முடிச்சு நீயும் பண்ற, இது சின்ன பிரதனமா இருக்கு, என்னை கிளிப்பிட்ட நான் கிள்றேன் அப்படின்ற இருக்கு. அதனால பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மிரட்டுகிற அரசியலை பண்ணால் மக்கள் கட்டாயம் பாஜகவுக்கு பெரிய பாடத்தை புகட்டுவார்கள். பார்க்கலாம் 2024 அது எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறது. அரங்கத்துக்கு வந்து பேடிஎம். ரொம்ப நன்றி.